குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிஸ்ட்ரி கிளாஸ் எஸ்டர்டே நம்ம இதுவரைக்கு பார்த்தோம் ஸ்பிளண்டிட் டெம்பிள்ஸ் அண்ட் பிரான்ஸ் கல்ஷர் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இப்படி இப்படிதானம்மா டுடே வி ஹாவ் டு லேர்ன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் பார்த்தீங்கன்னா மெனி ஆஃப் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த சோலாஸ் வேர் மேட் பாசிபிள் த்ரோ நியூ டெவலப்மெண்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் இப்போ நிறைய சோழாப்பீரியில் பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்டு அச்சீவ்மெண்ட்னா என்னது சாதனைகள் நிறைய பண்ணியிருக்காங்க அதுலேயும் அக்ரிகல்ச்சரில் பண்ணியிருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து மிகப்பெரியது சரியா அப்படி என்ன செஞ்சாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு மேப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் செகண்டு மேப்பில் பார்த்திங்க அப்படின்னா ரிவர் காவேரி இருக்குது பாருங்களா அந்த காவேரி ரிவர் என்ன செய்யுது அப்படின்னா அதில் இருந்து அதோடய பிரான்ஞ்சஸ் வந்து நிறைய கேனல்ஸை வந்து உருவாக்கும் அது வந்து சேனல் கிடையாது கேனல்ஸ் ஓகேவா அந்த கேனல்ஸில் என்ன செய்யும் அப்படின்னா அந்த கேனல்ஸ் வந்து நிறைய ஃபெர்டில் ஆயிலை வந்து டெபாசிட் பண்ணும் ஃபர்டைல்ஸ் ஆயில்னால் என்னது செழிப்பான மண் ஃபர்டைல்ஸ் ஆயில்னால் என்னது செழிப்பான மண்ணை வந்து டெபாசிட் பண்ணும் ஸோ அங்கே நிறைய ஃபெர்டைல்ஸ் ஆயில் கிடைக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் என்ன செய்யும் அப்படின்னா நிறைய வந்து டெவலப் ஆகிருக்கு சரியா நிறைய வந்து எதை வந்து நிறைய கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸை தான் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க சரியா நெல் சொல்லுதோ நெல் அது வந்து நிறைய வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கல்டிவேஷன் பார்த்துருக்காங்க இருந்தாலும் பாருங்கள் அக்ரிகல்ச்சர் ஹேட் டிவலப்டு ஏர்லியர் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அந்த பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா சோழா பீரியடில் தமிழ்நாட்டில் எல்லா பிளேஸ்லேயும் மேக்ஸிமம் எல்லா பிளேஸ்லேயும் என்னது டெவலப் ஆகுது அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் ஆகுது இது எந்த பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த்து அல்லது சிக்ஸ்த்து செஞ்சுரியில் சரியா அப்போ வந்து லார்ஜ் ஸ்கேல் கல்டிவேஷன் நிறைய வந்து பயிர் அது பயிர் வந்து செஞ்சுருந்துருக்காங்க எப்படி செஞ்சுருக்காங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிலம் வந்து குறையாக இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த கல்டிவேட் பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட் ஹேட் டு பி கிளியர்ட் இன் சம் ரீஜியன்ஸ் சில ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா காடு இருக்குலாம் ஃபாரஸ்ட்னால் என்னது காடுகள் காடுகளை வந்து அதில் மரத்தெல்லாம் வெட்டி அந்த பிளேஸ்லாம் க்ளீன் பண்ணி அதை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கல்டிவேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அதை அந்த லேண்ட் ஹேட் டு பி லெவல்டு அதர் ஏரியாஸ் அந்த மரத்தெல்லாம் கிளியர் பண்ணி அந்த லேண்டெல்லாம் சரியாக லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா கோவேரி ரிவர் பக்கத்தில் இருக்கிறதுனால திடீர்னு ஃப்ளட்டு வந்துடும் பார்த்தீங்களா வெள்ளை வந்துடும் பார்த்துட்டிங்களா அதுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா நிறைய வந்து கேனல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சரியா அப்புறம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நிறைய ஏரியாவில் டூ க்ராப்ஸ் வேர் க்ரோ இன் ஏ இயர் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தரக்க பயிர் செய்தாங்க சரியா ஒரு சிக்ஸ்த் மந்த்துக்கு ஒரு பயிர் ஒரு செய்ததும் இன்னொரு சிக்ஸ்த் மந்த்துக்கு ஒரு பயிர் செய்த முறையும் ரெண்டு க்ராப்ஸ் மெத்தடை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எ வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் இரிகேஷன் இரிகேஷன்னா நீர்ப்பாசன வசதி இதில் வந்து நிறைய மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன மெத்தடு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பெல்ஸ் வெல்ஸ்வர் டக்கு நிறைய கிணறுகள் தோண்டியிருக்காங்க நிறைய பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜ் டேங்க்ஸ் வேர் கன்ஸ்ட்ரக்டட் டு கலெக்ட் ரெயின் வாட்டர் மழை தண்ணி அப்போ பாருங்க அப்போவுமே மழை தண்ணியை வந்து எப்படி சேமிச்சிருக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் மழை தண்ணியெல்லாம் கரெக்ட் பண்ணதுக்காக பெரிய பெரிய டேங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க வந்து கட்டி வச்சுருக்காங்க சரியா அதே அப்போ நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா விவசாய வேலை வந்து பார்த்துருக்காங்க சரியா இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி தான் அக்ரிகல்ச்சர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க ஓகேவா பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த பேரால என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சோழர்களோட அச்சீவ்மெண்ட்ஸில் இந்த அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் வந்து ஒரு பேசக்கூடியதாக இருந்துச்சு அதே மாதிரி ரிவர் காவேரியில் இருக்கக்கூடிய கேனல்ஸ் வந்து நிறைய வந்து என்ன செஞ்சுருக்கு டெபாசிட் நல்ல ஒரு ஃபெர்டைல் சாயில் வந்து டெபாசிட் பண்ணுது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த பீரியடில் தமிழ்நாடில் நிறைய பிளேஸில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் ஆகிருக்கு ஃபாரஸ்ட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இரிகேஷனில் வெரைட்டி ஆஃப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய கிணறுகள் தோண்டியிருக்காங்க டேங்க் கட்டியிருக்காங்க அதே மாதிரிக்கு என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தரக்க பயிர் செய்த முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க சரியா இது வந்து மேக்ஸிமம் வந்து சோழ ரூலர்ஸில் வந்து எல்லாருமே வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த எம்பையர் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னது நிர்வாகம் பேரரசில் நிர்வாகம் வந்து எப்படி இருந்தது சோழா பேரரசுன்னு பார்க்க போகிறோம் ஹவ் வாஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்கனைஸ்ட் நிர்வாகத்தை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா எப் முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஊர் ஊர்னால் என்ன அப்படின்னா செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் பெசன்ஸ் அதாவது பெசன்ஸ்னால் யாருன்னு சொல்லியிருக்கேன் உழவர்கள் வயலில் வேலை செய்வாங்கல்ல உழவர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளேஸில் இருப்பாங்க பார்த்திங்களா அதுக்கு பேர் ஊர் அதாவது வில்லேஜ் இப்போ நம்ம இருக்கோம்ல அதே மாதிரிக்கு ஊர் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா குரூப்ஸ் ஆஃப் வில்லேஜ் வந்து நாடு அது இந்த சின்ன சின்ன ஊரெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்ஸாக இருக்கும் அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா நாடு குரூப்ஸ் ஆஃப் சச் வில்லேஜஸ் ஃபார்ம்டு லார்ஜர் யூனிட்ஸ் கால்டு நாடு இந்த நாடு இருக்குது பார்த்தீங்களா இந்த நாடில் உள்ள மெம்பர்ஸு அதேமாதிரி இந்த வில்லேஜில் சில முக்கியமான மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை வந்து இது பண்ணுவாங்க அவங்க அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க தான் அதுக்கு என்ன செய்ய சொல்லுவாங்க அதுக்கு வந்து நீதி சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டிங் டேக்ஸஸ் இந்த டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்ல இந்த வேலையெல்லாம் இவங்க பார்ப்பாங்க யார் பார்ப்பா இந்த வில்லேஜ் கவுன்சிலும் இந்த நாடுங்கிற ப்ளேஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா முக்கியமானவங்க இவங்களும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்ப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிச் பெசன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா பணக்கார உழவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நிறைய வயல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அவங்க எந்த கேஸ்டில் உள்ளவங்க தான் அப்படி இருப்பாங்க அப்படின்னா சோழா பீரியடில் வெள்ளாளா கேஸ்டில் உள்ளவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க வெள்ளாளாங்கிறது ஒரு கேஸ்டோட நேம் அந்த வெள்ளாளா நே கேஸ்டில் உள்ளவங்க தான் நிறைய வயல் வச்சுருப்பாங்க அவங்க ரிச் பெசன்ஸாக இருப்பாங்க இவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த நாடு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோலா கிங்ஸ் கேவ் சம் ரிச் லேண்ட் ஓனர்ஸ் டைட்டில்ஸ் அவங்க இந்த பெரிய பெரிய பணக்காரங்க நான் சொன்னோம்னா ரிச் லேண்ட் ஓனர்ஸ் ரிச் பர்சன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா நிறைய வயலுக்கு சொந்தக்காரங்க அவங்களுக்கு என்ன செய்தாங்க அப்படின்னா அந்த சோலா கிங்ஸ் வந்து சில பட்டம் வந்து கொடுக்காங்க என்ன பட்டம்லாம் கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா மூவேந்த வேளன் மூவேந்த வேளன் அடுத்து பார்த்தீங்கன்னா அரையார் மூவேந்த வேளான் ஆறையார் இப்படின்னு நிறைய பட்டம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்காங்க இப்போ மூவேந்த வேளான்னா என்ன அர்த்தம்னா ஏ வேளாண் ஆர் பேர்சன் சர்விங் த்ரீ கிங்ஸ் இப்போ அவங்க இத்தனை கிங்ஸுக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா மூணு கிங்ஸுக்கு சரியா அப்படி ஒவ்வொரு நேமாக கொடுத்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இவங்களை வந்து வச்சுருக்காங்க ஓகேவா இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த எம்பையரில் நம்ம இப்போ என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து ஊர் பற்றி பார்த்தோம் ஊரில் யார் இருப்பா உழவர்கள் இருப்பாங்க பேசன்ஸ் இருப்பாங்க நாடுனால் என்னது சின்ன சின்ன வில்லேஜெலாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணி இருக்கும்ல அது ஒரு அஞ்சு ஊர் ஒரு ஆறு ஊர் சேர்ந்துருக்குல அதுக்கு ஹெட் பிளேஸ் தான் என்ன பிளேஸ் அப்படின்னா நாடு இந்த நாடில் உள்ள சில முக்கியமானவங்களும் வில்லேஜ் கவுன்சிலில் உள்ளவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது ஏதாவது பிரச்சனைனா சால்வ் பண்ணி விடுறது அவங்களோட டியூட்டிஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிச் பசன்ஸ் இருப்பாங்க பார்த்திங்களா பணக்காரம் இருக்காங்களா அவங்க என்ன கேஸ்டில் இருப்பாங்கன்னா வெள்ளாளா கேஸ்டில் இருப்பாங்க இவங்க தான் அந்த நாடுங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரிக்கு சோழா கிங்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு கொடிஷரங்களாக இருப்பாங்களா அரிச்சு லேண்ட் ஓனர்ஸ் அவங்களுக்கு வந்து டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மூவேந்த வேளன் அரையார் அரையார்னா சீஃப் தலைவர்னு அர்த்தம் இப்படி நிறைய என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பட்டம்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஓகே டைப்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து நம்ம டுமாராக பார்க்கலாம் அப்போ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா ரெண்டு ஹெட்டிங் பார்த்துருக்கோம் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷனும் த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த எம்பையரும் பார்த்துருக்கோம் டைப்ஸ் ஆஃப் லேண்டில் வரதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகேவாம்மா ஓகே மேடம் நடத்துனதை இப்போ பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர்லையும் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் இருக்குது ரெண்டையும் நல்லா நீங்கள் என்ன செய்யுங்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ரீட் பண்ணிடணும் சரியா ஓகே நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ